புதுப்பேட்டை வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து படங்கள் கூட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் அவள் இருக்குது அது இருக்குது இது இருக்குது அது இதுன்னு டெய்லி அப்படி பிஸியாக இருக்குமா அங்கே அவங்க சொல்கிறது கேட்குறது சில இடத்துல செய்ய முடியாது சில இடத்துல திட்டு வாங்கியிருப்போம் சில இடத்துல அசிக்கப்பட்டிருப்போம் அது நாளாக ஆக ஆக அந்த ப்ராக்டிஸில் தான் நம்ம பக்குவப்பட்டது இந்த வெயிலில் ஒருத்தர் வில்லனாக நினச்சார் அவருக்கு இப்போ உதயநிதி சார் பட அருள்நீதி சார் படத்தில் ஒரு கேரக்டர் பேசினேன் ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு விசாரணையில வந்து நானா போய் கேட்டேன் ஐயோ ரமேஷ் நமக்கு அடுத்த வடசனையில தான் உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குன்னாரு வடசனையில ரமேஷ் இது என்ன ஒரே ஒரு சீன் இருக்கு நடிகனாரு தம்பி நான் உங்களை நான் பார்த்ததே இல்லையே எங்கேயுமே நான் எப்படி உங்களை நான் சந்திக்காம போனேன்னே தெரியல அப்படின்னு ஆனா நான் என்னுடைய டிராவல்லாம் அப்படி வந்து இப்படி வந்துனே நான் உங்களெல்லாம் விட சீனியர் நான் கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து வந்து அங்கே உருண்டு டப்பிங் நீங்களெலாம் இருந்து இப்போ அங்கே க்ரௌட்லாம் பேசி அந்த பிட்டு வாய்ஸ் அது இது பேசுவேன் நீங்கள் டப்பிங் ரொம்பலாம் பார்த்துருக்கேன் அப்படிலாம் மேடம் வந்து ஒரு நல்ல ஒரு கதை டேரக்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கதையை சூஸ் பண்ணி பண்ணாங்க ரொம்ப அருமையான கதை பெரிய கதை அது அதில் சர்ப்ரைஸாக கடைசியில் தான் தெரியும் எங்களுக்கு ரஜினி சார் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வணக்கம் சார் தேங்க்யூ ஸோ மச் எங்களோட நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு மூணா ரமேஷ் அப்படின்றது ஒரு ஆக்டராக எங்களுக்கு ரீசெண்ட் டேஸில் நல்ல பரிச்சயமான ஒரு குட் ரோல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பர்சனாலிட்டியாக தெரியும் பட் இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் மேன் இவர் சடனாக வந்தார் என்ன ரோல் பண்ணாலும் பர்ஃபெக்டாக மாசாக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பிளேஸ் தான் நீங்கள் பிடிச்சிங்க ரமேஷ் பிஃபோர் மூனார் ரமேஷ் என்ன படித்து சரியாக படிக்க முடியாமல் காலேஜில் போய் துரத்தி விட்டு எல்லா ரெகுலர் லைஃப்பில் நடந்த எல்லா சம்பவங்களும் நடந்து அப்புறம் அப்படி ஒவ்வொரு வேலையாக செஞ்சு எதுவுமே செட் ஆகாமல் அப்புறம் கொஞ்ச நாள் வெளிநாட்டில் இருந்தேன் ஓகே அங்கே வந்து பிறகு இங்கே வந்து செட்டில் ஆகி கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் பண்ணி அதுவும் சரியாகாமல் அப்புறம் ஒரு நண்பர் மூலமா வந்த ஒரு சினிமாவனுடைய ஒரு டச்சு அது ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நமக்கும் உள்ளுக்குள்ள ஒரு கலை ஆர்வம் ஜாஸ்தி வந்தது அப்படியே சேனல் ஓகே அவர் எவர் ட்ரீம் டிசர் லைக் நம்ம ஒரு ஆக்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் அவர் ஆக்டர் ஆகும் அப்படின்றப்ப எல்லாருமே யோசிக்கக்கூடாது ஆனால் ஹீரோ தான்ப்பா அப்படின்னு தான் ஒரு சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரீமாக இருக்கும் இல்லைன்னா ஒரு சின்ன வயசுல நமக்கான ஒரு எய்ம் வந்து ஒரு டாக்டர் போலீஸு இல்லைன்னா ஒரு இன்ஜினியர் அந்த மாதிரியான ஒரு லேமான ஒரு ட்ரீமில் தான் நம்ம இருந்திருப்போம் ஸோ அவ எவர் ட்ரீமில் லைக் நம்ம ஒரு பெரிய ஆக்டர் ஆகும் அப்படின்ற விஷயம்லாம் கட்டாயமாக அப்படிலாம் நினச்சி பார்த்ததில்லை சினிமா ஏன்னா ஒரு ஒரு நாடகமோ இல்லை அந்த மாதிரி மேடையான உவங்களோ அதில் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை எனக்கு ஓகே அந்த மாதிரி எண்ணமே இல்லை எனக்கு நடிக்கணும்னு சினிமா வருவேன்னு தெரியவே தெரியாது ஆசைப்பட்டதும் இல்லை முயற்சி பண்ணவும் இல்லை அப்படி ஒரு கடவுளாக பார்த்து ஒரு வழிகாட்டவும் அப்படி உங்களுடைய ஏர்லி ஸ்டேஜே வந்து நீங்க சொல்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சினிமால ஜாம்பவான்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் நீங்க மீட் பண்ணிட்டீங்க நம்ம பாலு சாரா இருந்தாலும் சரி வெற்றிமாறன் சாரா இருந்தாலும் சரி செல்வராகவன்ஸ் அவங்க எல்லாருமே ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லயே நீங்க பாத்துறீங்க ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு ஃபார்ச்சுனான ஒரு விஷயம் தான் பட் அவங்கள நம்ம சந்திக்கிறதே ஒரு பெரிய ஒரு ட்ரீமாக தான் இன்னமும் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ஸோ அவர் தட் ஃபீலிங் சார் ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஏதோ சின்ன சின்ன ரோல்ஸ் எங்கெங்க பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி எல்லாமே பெரிய பெரிய படங்களாக தான் இருந்துச்சு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹிட்டான ஒரு மூவிஸில் தான் நீங்களும் அசோசியேட் ஆகிருந்தீங்க ஸோ அந்த விஷயம்லாம் எப்படி இருந்தது இல்லை ஆரம்பத்தில் நமக்கு அது அப்படி தெரியல நமக்கு சினிமாவுக்கு வரும்போது ரொம்ப நமக்கு ஒரு நிதானமே இல்லை இருக்காது இல்லை ஒரு சினிமான்றது நம்ம முன்னாடி வந்து அண்ணாந்து பார்த்த ஒரு விஷயங்கள் ஆமாம் எங்கேயோ ஒரு பக்கம் ஷூட்டிங் நடந்தால் ஓடி போய் வேடிக்கை பார்க்குற ஒரு ஆள் நம்ம அந்த மாதிரி நான் மூணாரில் சின்ன வயசில் வந்து நான் சின்ன ரொம்ப சின்ன வயசுல எல்லாம் ஷூட்டிங் பார்த்துருக்கேன் அப்போ அது அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கும் அவ்வளோ ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும் அந்த மாதிரி இந்த சாங்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் எடுக்க வருவாங்க அதை பார்க்கும் போது நமக்கு ஒரு ஓ அப்படி அதுவும் நீங்க மூணாறுல இருக்கிறப்போ அங்க வர சாங்ஸ் எல்லாமே நல்ல ஒரு டூ எச் சாங்ஸ் நான் இளமை காலங்கள் ஒரு படம் அவங்க ஷூட்டிங் லைவா பார்த்தேன் ஓகே அப்போ மோன் சார் அந்த மாதிரி பார்த்தேன் தான் நம்ம அது சினிமாவை நம்ம பார்த்துருக்கோம் ஃபுல்லாக ரொமாஞ்சை பார்த்துட்டாலும் நம்ம வந்ததுக்கு அப்புறம் ஒன்று கூட கொடுக்கல அப்படின்னு யோசிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வரும்போது சினிமாவுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும்போது உள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஒரு சுத்தமாக ஒரு இது இல்லை என்னமோ டக்கு டக்குன்னு இங்கே போகிறோம் அங்கே கூப்பிட்றாங்க இதை செய்கிறாங்க அதை செய்ய சொல்கிறாங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் அப்படியே முழிச்சு அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே பாஸ் ஆகி பாசாயி பாஸ் ஆகி போய் இன்னைக்கு ஒரு பதினெட்டு வருஷம் இருபது வருஷத்துக்கிட்ட ஆகுது இப்போதான் அதனுடைய விலையெல்லாம் நம்ம வந்து நமக்கு கடவுள் பெரிய ஒரு எப்படின்னா ஒரு பரீட்சைக்கு போகிற மாதிரி டக்குன்னு ஒரு படம் இப்போ புதுப்பேட்டை வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து படங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த ஒரு இன்ஸ்பெக்டர் அவள் இருக்குது அது இருக்குது இது இருக்குது அது இதுன்னு டெய்லி அப்படி பிஸியாக இருப்போமா அங்கே அவங்க சொல்கிறது கேட்குறது சில இடத்துல செய்ய முடியாது சில இடத்துல திட்டு வாங்கியிருப்போம் சில இடத்துல அசிக்கப்பட்டுருப்போம் அது நாளாக ஆக ஆக அந்த ப்ராக்டிஸில் தான் நம்ம பக்குவப்பட்டது டேரக்டர் ஒரு ப்ரிப்பேர்ட் ஆர்டிஸ்ட்டாக வரல ஓகே சிலவங்க தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்காங்க நாடகத்தில் நடிச்ச அனுபவங்கள் இருக்குது இன்னும் நிறைய இன்பில்ட்டாகவே சிலவங்கள்ட்ட நிறைய டேலண்ட் இருக்குது நம்ம எல்லாத்துலேயுமே ஜீரோ ஸோ அப்படி நம்ம இவங்கள்ட்ட இருந்து ஒவ்வொரு டேரெக்டர்கிட்டையும் கற்றுக்கிட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸு கூட கோ ஆர்டிஸ்ட் அப்படியே கற்றுக்கிட்டு 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 வந்து வரும்போது தான் இன்றைக்கி சரி நமக்கு வந்து இவ்வளோ பெரிய ரூட்டு கிடச்சிருக்கே அப்படின்னு நினைக்கும் ஆச்சரியமா ப்ரமும் இருக்கு பிரமிப்பாகவும் இருக்கு நீங்க டப்பானதுலயே இந்த ஒரு ஆர்டிஸ்டுக்கு என்னோட வாய்ஸ் ஸோ பர்ஃபெக்டா இருக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் இந்த மலையாள படங்கள் நிறைய பேசியிருக்கேன் நிறைய கரெக்டா சொல்ல தெரியல எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி நிறைய பேசியிருக்கேன் அந்த பிரச்சனை வேற இருக்காடா எல்லா பிரச்சனையும் நிறைய பேசியிருக்கேன் ஓகே பெரிய ரோலா பேசும்போது நல்லா தெரியும் தமிழ்ல சார் லைக் இல்ல இந்த ஒரு பர்சனாலிட்டிக்கு நம்ம தப்பனா நம்ம வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும் இவரோட ஆக்டிங்க அப்படின்னு தமிழ்ல நல்லா நிறைய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்க வயசுல பேசுறாங்க நம்ம அந்த வெளியே இருந்து நடிக்க வரோம் இந்த இப்போ யாருக்கெல்லாம் பேசுனே இந்த வெயில்ல ஒருத்தர் வில்லனா நடிச்சார் அவருக்கு இப்போ உதயநிதி சார் பட அருள்நிதி சார் படத்துல ஒரு கேரக்டர் பேசுனேன் ரொம்ப ஆப்டா இருந்துச்சு ரொம்ப பேஸா மதுரஸ்லாங்களே ஒரு ஜாதி சங்க தலைவர் அவர் அதில் வந்து ஒருத்தருக்கு அரசியலில் அந்த மாதிரி நூறு வசனங்கள் வசனங்கள்லாம் மறந்துருச்சு அது நல்லா ஒரு நல்ல ரிச் ஆச்சு டேரக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் இப்போ நான் படத்தில் பார்க்கும்போதும் ஐயோ இல்லை சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சேன் அந்த கேரக்டருக்கு அந்த ஏஜுக்கு அந்த மாதிரி நமக்கு நல்ல டீம் இருந்தால் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் அதுதான் என்னுடைய ரிசல்ட்டு ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விடுதலை வந்து இன்னும் டாக் ஆஃப் த டவுன் தான் பிகாஸ் பார்ட் ஒன்னை வந்து அது முடிச்சிருக்காங்க ஸோ பார்ட் டூவோட ரிலீஸ்க்காக தான் செம்ம சமாஜாக நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் அதுல உங்களுடைய கேரக்டர் வந்து அல்ல சேத்தன் சார் கூட காம்பினேஷன் வந்து அப்சல்யூட் ஒரு ஆசமான ஒரு கேரக்டராக தான் இருந்திருக்கும் நிறைய இடங்கள்ல இந்த மனுஷன் நல்லவனா இல்லை கெட்டவனா இல்லை இவன் அது சூழ்ச்சியா கிளைமேக்ஸ் வரைக்கும் எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு ஒருவேளை இவரு ஏதாவது ட்விஸ்ட் கிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரோ மறைச்சு வச்சு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த படம் உங்களுக்கு அமைஞ்சதுக்கான விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது அது இப்போ வெற்றிமரன் சார் படம் பொருளாதவன்ல மட்டும்தான் அவர் வந்து நீங்க வாங்க நடிகைன்னு சொன்னது அதுக்கடுத்து ஆடு காலத்தில் வந்து நான் இல்லை வேற ஒரு யாரோ ஆர்டிஸ்ட் நடித்தாங்க அப்போ அவருக்கு செட் ஆகாமல் இடையில கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் விசாரணையில் வந்து நானாக போய் கேட்டேன் ஐயோ ரமேஷ் நமக்கு அடுத்த வட சென்னையில் தான் உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குன்னாரு அப்புறம் விசாரணையில் என்ன சார் அப்புறம் ஏதோ ஒரு அப்படி ஆடாச்சு அப்புறம் வட சென்னை வட வடசென்னையில் ரமேஷ் இது என்ன ஒரே ஒரு சீன் இருக்குது நடிக்கனார் சரி சார் ஓகே என்ன பிறகு வடசென்னையில் ஃபுல்லாக ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு ரோல் வர மாதிரி வந்துச்சு ஒரு அதே மாதிரி அசுரன்ல யாரோ நடிச்சாங்க போல அது செட் ஆகல நினை விட்டாரு நமக்கு அப்படி ரெகுலரா அவர் படுத்தல ஆனா ரெகுலர் ஆயிடுச்சு ரெகுலர் ஆயிடுச்சு அப்படியே விடுதலை வந்துச்சு அப்போ வந்து விடுதலையுமே உங்களுடைய கேரக்டர்ஸ் முன்னாடி இல்ல இல்ல அதமா இல்ல இப்போ ஒரு அவரு பொருத்தளவில ஒரு மெயின் ரோல்ஸும் அந்த லைனும் போயிட்டு அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி எடுக்கும்போது யோசி சீன்ஸ் யோசிக்கும்போது அப்போ ஒரு ரோல் ஒரு சின்னதாக ஒரு ரோல் வருது இது கரெக்டாக ஆப்டா ரமேஷ் இருப்பாங்கள ஒரு போலீஸ் பின்னாடி ஐயா அப்படின்னு பின்னாடி கரெக்டாக நிற்கிற ஒரு டிப்பிக்கல் போலீஸாக இருப்பாப்புல அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ரோ அந்த மூடாக அந்த சீன்ஸ் வரும்போது அடுத்த சீன் அப்படி இம்ப்ரூவைஸ் ஆயாது இம்ப்ரூவைஸ் ஆகுது இம்ப்ரூவ் செய்யாது இப்படி தான் அங்கே நடக்கும் ஓகே பயங்கர பிளான்டாக ரமேஷ் ரோல் இந்த ஆரம்பத்தில் இப்படி வந்துடும் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் பொல்லாதவன் நடிகை பொல்லாதவன் கமிட் ஆகும்போது பொல்லாதவன்ல இந்த நான் பண்ண இன்ஸ்பெக்டர் ரோல் மிகப்பெரிய ரோல் பெரிய ரோல் அது அந்த படம் ஷூட் வரும்போது அந்த ரோல் சின்னதாயிடுச்சு ஓகே ஸோ அவருடைய படங்கள் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது பிஃபோர் அவர் ஒன்று ஷூட் போகும்போது வேற மாதிரி இம்ப்ரோவைஸ் ஆகும் வேற மாதிரி மாற்றுவார் வேற சீன்ஸை உள்ளே வைப்பாரு இதை தூக்குவார் இதை வைப்பார் அந்த மாதிரி ஒரு மூடு உள்ளால் அவர் அந்த டைம்ல தி பெஸ்ட்டாக இதை கொடுக்கணும் எது அப்படி உள்ள டேரக்டர் அதனால எதுவுமே கரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் பை லக்காக நம்ம வந்து எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஒரு பாக்கியம் கிடச்சிது ஓகே ஸோ அதே படங்களில் வந்து பார்க்குறப்ப சூரிய சாரோட ஆக்டிங் பற்றி அப்சல்யூட் வாசமாக இருக்கும் பிகாஸ் நிறைய காமெடி ஆக்டர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆகிறதே கிடையாது பிகாஸ் அவங்க அந்த ஜானல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க ஏன்டா நீ இந்த ஜானல் இருந்து மாறினேன்ற மாதிரி நம்ம நிறைய பேர் இருந்திருக்கும் அதுல குறிப்பா இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளை மாமன்னனில் வந்த வடிவேல் சாராக இருந்தாலும் சரி சூரிய பார்த்து நம்ம வந்து மெர்சல் ஆயிட்டோன்னே சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் இது மாதிரிலாம் எதிர்பார்க்கவே இல்லையா என்ன மாதிரி ஆக்டிங்லாம் இருந்துச்சு எப்படி சார் இருந்தது சூரிய வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டாகவும் ஒரு பரோட்டா சீரியா சூர்யா பார்த்துட்டு இருந்தேன் நம்ம என்னோட இவர் அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு வேறு மாதிரி ஒரு டைமென்ஷன் ஆன் செட் அட்ரீல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா அவங்க ஒரு நல்ல ஆக்டஸ் இப்போ நாளாக சொல்கிறேன்ல நம்ம வந்து ஒரு ஒரு ப்ரிப்பேர்டாக வரல அதாக வரல இதுக்காக வேண்டி ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து பெரிய நிறைய நாடகங்கள் நிறைய மேடை இது நிறைய காமெடியன்ஸ் அது இதுன்னு பண்ணி இருபத்தி நாலு நேரமும் வெறிய ஏற்றி நடிகை

ஸோ அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு நல்லா தெரியும் கிடைக்காதான்னு இருப்பாங்க ஆனால் இங்கே தமிழ் சினிமாவில் கொடுக்க மாட்டாங்க கதாபாத்திரமாக அவர் இயக்கு எப்படி பண்ணுறாரோ அப்படி தான் வர முடியும் ஸோ அந்த ஹோப் அவர்கிட்ட இருக்கனால நம்பி அவர் அதில் படைச்சார் ஸோ அவர்கிட்ட இருந்த டேலண்ட்டும் அவருடைய டிசைனிங்கும் சேர்ந்து அது அபாரமான ஒரு ரிசல்ட்டு அங்கே ஃபஸ்ட்டு நடிக்கக்கூடாது வெற்றிமரன் சால்கிட்ட ஸோ அவருடைய விஷயங்கள் அது ஒரு மேஜிக் அது அங்கே போனால் இப்போ எல்லாரும் யாருமே அங்கே போனால் நல்லா நடிச்சிடலாம் ஏன்னா தாண்டி லைக் யாருமே நல்லா நடிச்சிடலாம் தாண்டி அந்த மூவியில் லைக் எல்லா கேரக்டர்ஸ் நிறைய பேர் அசோசியேட் ஆகிருப்பாங்க ஒரு சின்ன சின்ன ரோல்ஸில் வந்து ஏகப்பட்ட ஒரு கேஸ்டிங்ஸ் இருந்துச்சு அதுக்குள்ளே பட் ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்தது மாதிரி தான் நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுறீங்கன்னா நீங்கள் நடிச்சுட்டு தாண்டா போகணும் அதாவது நடிக்க தேவையில்லை உங்களோட கேரக்டர் நீங்க இம்பார்டன்ஸ் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த மாதிரி எழுதிருப்பாரு அந்த மாதிரி இன்னைக்கு நாங்க வெற்றிமாறன் சார் வந்து ஒரு சூப்பர் கிரேட் சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் ஒரு டைரக்டரா நாங்க மேல பாக்குற அளவுக்கு தான் இருக்கார் பட் ஆனா அவர் ஒரு அசோசியேட்டா இருந்த ஒரு பீரியட்ஸ்ல இருந்துமே இவன் டிராவலிங் சோ அவரோட இனிஷியல் ஸ்டேஜ்ல அவரோட அர்ஜ் எப்படி சார் இருந்துச்சு லைக் அவரோட க்ரோத் எப்படி இருந்துச்சு நீங்க பாக்குறீங்க இன்னைக்கு அவரு ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் சினிமா ரசித்து அதுக்குள்ளேயே வேலை செய்கிற ஒரு ஆள் அப்போ பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கிறார் வேறு எதையுமே வேறு எதுவாகவும் ஒரு நான் பார்த்ததில்லை இப்போ ஒரு ஒரு ஃபங்க்ஷன்லையோ ஒரு ஜாலி அடிக்கிற இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸு டூர் போகிற இடத்துலையோ ஒரு அங்கேயே அங்கேயே ஒரு பார்ட்டிலேயோ அது எங்கேயுமே நான் பார்த்ததில்லை அவரை பொறுத்தளவில் ஒன்று படிப்பு புக்கு படிக்கிறது சினிமா பற்றி யோசிக்கிறது அதை பற்றி உள்ள விஷயங்கள் அந்த மாதிரியே தான் இருப்பார் ஸோ இருபத்தி நாலு நகரம் ஒரு அதிலே தான் இருப்பார் ஸோ அது அவருடைய அவர் அப்போ எல் நிறைய பேர் சொல்லுவாங்க அவரை பார்க்கும்போது பார்த்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கும் அப்போ இருந்து அதே தான் நான் அவரை பார்த்துக்க ரொம்ப சீரியஸான ஒரு சினிமா நேசிக்கிற ஒரு மனிதர் அவர் அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரியும் அவர் பெரியாள் வருவார் அப்போவே எல்லாருக்குமே தெரியும் அவருடைய படிப்பு உங்கள எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ல தன்னை வளர்த்துக்கிறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஸ்கூல் படிக்கிறது படிக்கிறது நமக்கெல்லாம் இந்த புக்கு படிச்சாலும் தூக்கம் வந்துடும் அவங்க எவ்வளவு புக் படிச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் தன்னை ப்ரிப்பேர் தயார்படுத்திக்கொள்ளும் நம்ம அந்த மாதிரி வந்ததுனால அவர் இன்னைக்கு ஒரு அவ்வளவு பெரிய ஒரு இடத்துல இருக்காரு இன்னும் அதே முடில தான் இருப்பார் டைவெர்ட் ஆக மாட்டார் இது ஓகே ஸோ வெற்றிமாறன் சார் நம்ம பத்தி பேசணும் அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா செல்வராகவன் சாருமே நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ராவா கிடைக்கும் இது வந்து ஒரு சினிமா மாதிரி நம்மளுக்கு தெரியாது அது வந்து ஒரு கதைக்குள்ளே நம்ம உள்ளே உட்கார்ந்துருக்க மாதிரியோ ரொம்ப லைவாக இருக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கும் ஸோ செல்வராகவன் சார் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செல்வராகவன் சார் கூட ரொம்ப சீரியஸாக எனக்கு ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீம் ஆஃப் சீரியஸ்னஸ்ல இப்போ இவர் இந்த சார் வந்து அப்போ இருந்து நான் பார்த்தது அவர் யாரையுமே ரொம்ப கோவப்பட மாட்டார் அவங்களுக்கு என்ன வருதோ அதை வச்சு ஏதோ ஒன்று ஷேப் பண்ணி நடிக்க வச்சுவார் செல்வரா சார்கிட்ட வந்து அவர் எழுதியிருக்கிறத அப்படியே வரணும் அப்படி இல்லைன்னா யாராக இருந்தாலும் அது நம்ம ஹீரோவே தப்பிக்க முடியாது ஓகே ரொம்ப வந்து அவர் சொல்ற மாதிரி தான் நடிக்கணும் அந்த மாதிரி அவருடைய ஃபிலிம் மேக்கிங் அதனால தான் அந்த ரிசல்ட் அப்படி ஸோ அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரிக்டா இருக்கும் பட் நீங்கள் ஒர்க் பண்ணதுல இந்த டேரக்டர் வந்து லைக் நிறைய டைரக்டர்ஸ் கூட இல்லாமல் நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜ்ல சப்போர்ட்டான மூவிஸ்ல எல்லாமே நீங்க இருந்துருக்கீங்க அப்படி ரீசென்ட் டேஸ்ல நீங்க பார்த்த வந்து ஒரு ஆஸ்பயரிங் ஒரு அமேச்சர்ட் டைரக்டர் சோ இவங்க ஒரு இடத்துல இ கோ ஸ்மைல் பட் ஆனா ஒரு இன்னும் ஒரு லைம் லைட் தான் அவருக்கு அமையலைன்னு நீங்க வந்து நினைச்ச ஒரு டைரக்டர்னு யாரு சார் ரீசென்ட்டா நீங்க ஒர்க் பண்ணதில்ல டக்குன்னு கேட்டா அப்படி நிறைய நமக்கு வேற எந்த ஞாபகமாருதி வர குமார் தமிழ் நான் பெரிய 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 டைரக்டர் ஆயிட்டாப்புல நான் நானு அஸ்ட்ரன் டைரக்டா இருக்கும்போது நல்லா தெரியும் யார் சார் அவங்க ஒரு டானாகரன் டேரக்டர் ஓ ஓகே ஓகே ஆஹ் அவரு நடிகனாவும் வந்துட்டாரு இயக்குனராவும் வந்துட்டாரு அவர் எனக்கு அப்புறந்து நல்லா தெரியும் பாப்பாத்துல இருந்தே நல்லா தெரியும் அவருடைய ஹார்ட் ஒர்க்கிங் எப்படி எல்லாம் வந்துருவாருன்னு தெரியும் நிறைய பேர் கூட டிராவல் பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா ஓகே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மூவி நம்ம ஒரு ஃபுல்லா எடுக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி விழா இல்லைன்னா இந்த மூவி ஹிட் ஆயிடுச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்து பேசுகிறப்போ த மோஸ்ட் காமன் டாக் வந்து டிரெக்டரை பத்தி கூட நிறைய பேச மாட்டாங்க ஹீரோ ஹீரோயின்ஸை பத்தி பேசுவாங்க விஜய் சாரோட படம் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களே தவிர நெல்சனோட படம் நல்லா இருந்துச்சு அட்லியோட படம் நல்லா இருந்துச்சு வெற்றிமான் செட் படம் நல்லா இருந்துச்சு இவரோட படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறப்போ ஹீரோ சொல்லுவாங்க ஹீரோயின் சொல்லுவாங்க அப்புறமா டேரக்டர் வர ஆரம்பித்தாங்க மியூசிக் டெரெக்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க பட் ஆனால் இதில் ரொம்ப உங்களோட பேருமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங்கான ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் இல்லைன்னா அதுக்கான சப்போர்ட் வந்து என்றைக்குமே இருந்திருக்காது பட் ஆனால் உங்களுக்கான ரெக்கக்னேஷன்ஸ் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட்கானது ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கும் நம்மளை வந்து பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க இவங்க வந்து இந்த கதையை சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதுதான் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது ஸோ எவர் ஃபெல்ட் லைக் நம்ம வந்து நம்மளை இன்னும் செலிப்ரேட் பண்ணல நம்மளே கிடையாது நம்மள மாதிரி ஆர்டிஸ்ட்டை வந்து இன்னும் செலிப்ரேட் பண்ணல இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு எனக்கு அது ஃபீல் பண்ணியிருக்கேன் எனக்கும் எப்படி இல்லை வரப்போ வரும் அவ்வளோதான் எனக்கு என்னன்னா விட நான் என்னுடைய கரியரில் என்னோட பயங்கர திறமையானவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் அவங்களாம் இன்னும் மேலே வராமல் இருக்காங்க ஓகே நானெலாம் நல்லாவே வெளியே தெரிகிறேன் ஸோ எனக்கு அந்த ஃபீலிங் வந்ததில்லை நான் நிறைய பேர் எவ்வளவு டேலண்டட் பர்சன்ஸ் இருக்காங்க நடிப்பாங்க எழுதும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மணிகண்டன்லாம் மாதிரி இருக்கீங்களா ஆமாம் ஆ அவரு நான் அவரு கூட இந்த மத்தகம்னு ஒரு வெப்சீரிஸ் நடித்தேன் ஓகே அப்போ நடிக்கும்போது தான் அவரு இந்த விக்ரம் வேதாள கதை இது வசனங்கள் எழுதுனது அதுக்கப்புறம் நிறைய நடித்தது காலால் நடித்தது இதெல்லாம் நான் பார்த்துட்டு அங்கே போப்பினா உங்களை நான் பார்த்ததே இல்லையே எங்கேயுமே நான் எப்படி உங்களை நான் சந்திக்காமல் போனேன்னே தெரில ஆனால் நான் என்னுடைய ட்ராவல்லாம் அப்படி வந்து இப்படி வந்து நான் எத் உங்களெல்லாம் விட சீனியர் நான் கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து வந்து அங்கே ஊருண்டு டப்பிங் நீங்களெல்லாம் இருந்து அங்கே க்ரௌட்லாம் பேசி அந்த பிட்டு வாய்ஸ் அது இது பேசுவேன் நீங்கள் டப்பிங் ரொம்பலாம் பார்த்துருக்கேனே அப்படிலாம் அட் அப்பாவைகளாக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எத்தனை வருஷம் அந்த வழியை தாங்கி அப்போ அந் அந்த பையன்கிட்ட இருக்கற டேலண்ட்டை பார்த்தீங்களா ஒரு ரைட்டரு ஒரு ஆக்டரு ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டு இன்றைக்கி வந்து அந்த மத்தகம் சரி அது நான் நடிச்சிருக்காப்ல இப்போ அப்போது இதே மாதிரி அவர் வெளியே வந்துட்டார் இன்னும் என்ன சுற்றி நிறைய பேர் இருக்காங்களே பயங்கரமான ஆளுகள்லாம் இருக்காங்க அவங்களாம் வந்தால் என்ன ஆகும்னு தெரியாது அப்படிப்பட்ட ஆளுகள்லாம் இருக்காங்க தன்னை காட்டிக்கவும் மாட்டாங்க எங்கேயும் மீ நின்று கேட்கவும் மாட்டாங்க அவங்க வரும்போது வரட்டும் வரும்போது வரட்டும்னே இருப்பாங்க அவங்கள செலிப்ரேட் பண்ண முடியாம எந்த இடம் சார் அவர் ஸ்டாப்டா இருக்கு லைக் அவங்களுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்கும் அப்ரோச்ல ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்கும் எல்லாருக்குமே ஜெயிக்காதவங்களுக்கு எல்லாருக்குமே அனலைஸ் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு அவங்கள்ட்ட ஒரு நெகட்டிவ் இருக்கும் ஏதோ ஒரு அப்ரோச் தப்பா ஓகே இந்த சினிமாவுக்கான சில இது சில ப்ராக்டிஸ் சில அங்கி பங்கி வேலையெல்லாம் நம்ம பண்ணி ஆகணும் பண்ணாதான் வர முடியும் செல்ஃப் மார்க்கெட்டிங்

ஸோ ஐ வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் நம்மளோட இண்டஸ்ட்ரியில் வந்து டிரெக்டர்ஸ்னு பார்க்குறப்போ ஒரு 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 ஃபிகர் நம்ம கொடுக்கணும்னா அது ஒரு மேல் ஃபிகராக தான் இருக்கும் ஒரு மேல் தாண்டா டிரெக்டராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு தெரியும் ஃபீமேல் டிரெக்டர்ஸ் ரொம்பவே வந்து கம்மியான ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் பட் அதுவும் இப்போ வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேம் வந்து டிரெக்டர் ஆகிட்டு நிறைய படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறீங்க ஸோ அப்படியே தலைவர் பற்றின விஷயங்களும் உங்க எங்ககிட்ட ம் அது வந்து அந்த படத்துடைய கேமராமேன் விஷ்ணு ரங்கசாமி அவருடைய அவரும் அவர் தான் ரெஃபர் பண்ணார் நல்ல ரோல் அது மேடம் வந்து ஒரு நல்ல ஒரு கதை டேரக்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கதையை சூஸ் பண்ணி பண்ணாங்க ரொம்ப அருமையான கதை பெரிய கதை அது அதில் சர்ப்ரைஸாக தான் தெரியும் எங்களுக்கு ரஜினி சார் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பீரன்ஸ் பண்ணியோ பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு நல்ல ரோலு ரொம்ப டிஃப்ரெண்டாக போலீஸ் கிடையாது போலீஸ் இல்லை போலீஸ் இல்லை நல்ல ரோலு நல்ல படம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு அவங்க மேடம் வந்து அவங்க எப்படி லைஃப்பில் இருந்திருப்பாங்கன்னு தெரியாது ஆனால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பிறந்ததுலேருந்தே வசதியாக வாழ்ந்தவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒர்க் பண்ணி டைரெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த படம் நிறைய கஷ்டமாக வெயில் பாம்பேயில் அங்கங்கே டஸ்ட்டு புழுதி ஸ்லம்மு அங்கே இங்கேன்னு சொல்லி உருண்டு எந்திரிச்சு தான் அந்த படம் பண்ணுது

இப்போ விஷ் பண்ணேன் அவர் கையை காமிச்சிட்டு போயிட்டார் பிஸியாக இருந்தார் இருந்தார் ஆனால் எல்லாரையும் தனித்தனியாக ரெஸ்பாண்ட் பண்ணுவார் அப்படியே பார்த்து அப்படி இது பண்ணார் அப்புறம் இங்கே பாண்டிச்சேரியில் ஷூட் நடந்துச்சு அப்போது எனக்கு இந்த படத்தில் கெட்டப் வேற மாதிரி இந்த மாதிரி இல்லை இப்போ சிவாஜியில இந்த மாதிரி இருந்திருக்கேன் பட்டு இந்த லால்சலமில் ஃபுல்லாக கெட்டப் வேற விக்கு வச்சு வேற மாதிரி அடையாளமே தெரியாது அப்போது ஒரு நாள் ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது தலைவர் அவங்க அஸ்டன்ட் வச்சு கூப்பிட்டு விட்டார் அப்போ அவர் உங்களுக்கு

ஒன்று என்ன அப்படி தாங்கி தாங்கிது உட்காருங்க உட்காந்தேன் அப்போ தான் நம்ம சிவாஜியில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அன்னைக்கு அதில் மறந்து இப்போ யாருடான்னு யோசித்து பார்த்தா இப்போ நீங்கள் நான் கண்டுபிடிச்சா அதை தான் கூப்பிட்டேன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஓகே அவரே கண்டுபிடிச்சார் யார்கிட்டையுமே அவர் கேட்கலங்க பார்த்தா போகிறோம் பார்த்தேன் நீங்கள் தான் கரெக்ட் நம்ம சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு நல்லா பண்ணியிருக்கீங்க பார்த்தேன் சூப்பர் அப்படின்னாரு அதுக்கு மேலே என்ன வேணும் அப்புறம் அவரு அவர் பேச நான் பேச ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லைஃப்போட ஒரு கோல்டன் டைம் டேன் அவர் மொமெண்ட்ஸ் ஆல்லர்ஸ் மேபி யூ டிஸ் ஆர் அவர் வந்து அவர் வந்து எல்லாரையுமே தனிப்பட்ட முறையில் சும்மா அந்த இதுக்காக வேண்டி சொல்லுவாங்க அவர் எல்லாரையுமே ஞாபகம் வச்சிருப்பாரு எல்லாரையும் ரெஸ்பான்ட் பண்ணுவார் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாரு அதனாலேயே என்னவோ அவர் என்னமோ இல்லை அது பார்ன் கேரஸ்டா பார்ன் கேரக்டர் அவர்

நான் பாடிய கேட்டிருக்கேன் ஆமா கேட்டிருக்கேன் ஐயோ அதனால நீங்க இப்ப வசந்த் டிவிக்கு பாடாம போயிட்டீங்கன்னா ரொம்ப பேட் ஆயிரும் அதனால ஒரு ரெண்டே ரெண்டு லைன் மட்டும் எங்களுக்கு திடீர்னு இப்படி கேட்டா ஏதாவது ஒரு பாட்டு ரெண்டு லைன் சார் எங்க ஆடியன்ஸ்க்காக போலீஸா பார்த்துட்டு போலீஸ் பாட்டு பாடினா எப்படி இருக்கும் யோசிச்சா மாதிரி இருக்கும் பன்னீரை தூவும் மழை ஜில்லென்ற காற்றின் அலை சேர்ந்தாடும் இந்நேரமே நெஞ்சில் என்னவோ எண்ணங்களாடும் நிலை என் நாசை உன்னோரமே வெண்ணீலவானில் அதில் என்ன மேகம் ஊர்கோலம் போகும் நரே இதுதானே என் ஆசைகள் அன்பே இனிய பொன் நிலவில கணாவே நினைவில் தரதா தொடருதே தினம் தினம் தரதத்ததா என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவிலின் கணாவே தர சார் நிஜமா சூப்பரா இருந்துச்சு ஒரு 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 ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நாங்க வந்து ரமேஷ என்னவா பாக்கலாம் சார் லாஸ்ட் இதே மாதிரி தான் ஆக போறோம் சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன நல்லா தான் இருக்கிறோம் இதே மாதிரி இருந்துட்டா போதும் சோ சினிமால ஒரு நல்ல ஒரு ஒரு ஆர்டிஸ்டா கேரக்டர் ஆர்டிஸ்டா எவ்வளவு பெரிய உலகம் இது இதுல நம்மளும் ஒரு ஆளா வந்து இருக்கிறோம் அப்படின்னா இதே பெரிய பாக்கியம் இது நினைச்சாலே போதும் எனவே தேங்க்யூ ஸோ மச் சார் இவ்வளோ நேரம் எங்களுக்காக வந்து அழகாக ஸ்பெண்ட் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் மேபி லைக் அன்சங் ஹீரோஸ்னே சொல்லலாம் எங்கள மாதிரியான ஒரு பர்சனாலிட்டிஸ்லாம் ஸோ எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ப்ரிவிலேஜான ஒரு விஷயமா இருந்துச்சு ஸோ வாட் எவர் யூ டூ அது பெஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ இன்னமும் அதே கீப் கண்டினியூ தட் இன்னும் நிறைய பிளஸ்ஸிங்கோட நிறைய நிறைய ஒரு கேரக்டர்ஸ் உங்களுக்கு வர வசந்த் டிவி சார்பாக ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் பேச வச்சதுக்கும் நிறைய மனசுக்குள்ள இருந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வந்ததுக்கும் உங்களுக்கும் வசதி டிவிக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்கள்